வகுப்புகளுக்கு உரிய தமிழ் மற்றும் தமிழ் இலக்கிய நயம் ஆகிய பாடங்களின் காணொளிகளையும் பார்வையிட விரும்பினால் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். தரம் 11, கிருட்டிணன் தூது சருக்கம், செய்யுள் 7. முந்து ஊர் வெம்பணி கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு. நாடு ஒன்றும் நல்கானாகில் 5 ஊர் வேண்டு. அவை இல்லெனில் 5 இளம் வேண்டு. அவை மறுத்தால் அடுபோர் வேண்டு. சிந்தூரத் திலகனுதல் சிந்தூரத்தின் மறுப்பு ஒசித்த செங்கண் மாலே. இச்செய்யுள் கொண்டு கூட்டும் போது பின்வருமாறு அமைகிறது. சிந்தூரத் திலகனுதல் சிந்துரத்தின் மறுப்பு ஒசித்த செங்கண் மாலே. முந்தூர் வெம்பணி கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு. நாடு ஒன்றும் நல்கானாகில் 5 ஊர் வேண்டு. அவை இல்லெனில் 5 இளம் வேண்டு. அவை மறுத்தால் அடு போர் வேண்டு. அரும்பதப் பொருள். முந்தோ விரைந்து, மோதோர் பழமையான ஊர், புனல் நீர், அடு கொடிய, திலகம் பொட்டு, நுதல் நெற்றி, மரப்பு தந்தம், ஒசித்த முறித்த, செங்கண் சிவந்த கண், மால் திருமால், சிந்துரம் குவலையாபீடம். சிந்தூரத் திலகனுதல் சிந்தூரம் என்கின்ற திலகம் அணிந்த நெற்றியையுடைய சிந்துரத்தின் குவலையாபீடம் என்ற யானையின் மறுப்பு ஒசித்த கொம்பினை ஒடித்த செங்கண் மாலே சிவந்த கண்களையுடைய திருமாலே. முந்து ஊர் விரைந்து ஊர்ந்து செல்கின்ற வெம்பணி கொடியோன் கொடிய பாம்பு கொடியை உடையவனான துரியனின் மூதூரில் பழமையான அத்தினாபுரத்தில் நடந்து நீ சென்று உழவர் முன்றில் தோறும் உழவர்களின் முற்றங்களிலெல்லாம் நந்து ஊறும் சங்குகள் ஊர்ந்து செல்கின்ற புனல் நாட்டின் நீர்வளம் பொருந்திய அத்தினாபுரத்தின் திறம் வேண்டு. பாதிப்பங்கை கேள். நாடு ஒன்றும் நல்கானாகில் நாட்டினை அவன் தர மறுத்தால் 5 ஊர் வேண்டு. 5 ஊர்களை கேட்டு பெறு. அவை இல்லெனில் அவையும் தர மறுத்தால் 5 இளம் வேண்டு. 5 வீடுகளையாவது கேள். அவை மறுத்தால் அவையும் தர மறுத்தால் அடு போர் வேண்டு. கொடிய யுத்தத்தை கேட்பாயாக என்றான் தர்மன். பொருள்: சிந்தூரத் திலகமணிந்த நெற்றியையுடைய குவலையாபீடம் என்ற யானையின் கொம்பையொடித்த சிவந்த கண்களையுடைய திருமாலே விரைந்து ஊர்ந்து செல்கின்ற கொடிய பாம்பு கொடியையுடைய துரியோதனனின் பழமையான அஸ்தினாபுரிக்கு நீ சென்று உழவர்களின் வீட்டு முற்றங்களில் சங்குகள் தவழ்கின்ற நீர்வளம் பொருந்திய அத்தினாபுரத்தின் பாதிப்பாகத்தை தருமாறு கேள். அதனை அவன் தர மறுத்தால் 5 ஊர்களை கேள். அவற்றையும் மறுப்பானால் 5 வீடுகளை கேள். அதனையும் தர மறுத்தால் கொடிய போரினை வேண்டுவாயாக என்று தர்மன் கூறினான். இனி இச்செய்யுளுக்குரிய வினாவிடைகள். இப்பாடலில் கூறப்பட்ட அத்தினாபுரத்தின் சிறப்பு யாது? முற்றங்கள் தோறும் சங்குகள் ஊர்ந்து செல்கின்ற நீர்வளமுடைய நாடு என சிறப்பிக்கப்பட்டுள்ளது. தர்மன் கூறிய சமாதான தூது செய்தி என்ன? அத்தினாபுரத்தின் பாதிப்பாகத்தை கேள். தர மறுத்தால் 5 ஊர் கேட்டுடு. அவையும் தர மறுத்தால் 5 வீடுகள் வேண்டிக்கொள். அவற்றையும் தர மறுத்தால் போர் வேண்டிடு என்பதாகும். கண்ணன் எவ்வாறு பெருமைப்படுத்தப்பட்டுள்ளான்? சிந்தூர திலகம் அணிந்த நெற்றியையுடைய குவலையா பீடம் என்ற ஜானையின் கொம்பினை ஒடித்த திருமால் என சிறப்பிக்கப்பட்டுள்ளான். வெம்பணி கொடியோன் எனப்படுபவன் ஜார், பாம்பு கொடியையுடையவனான துரியோதனன். அரும்பத பொருள்: முந்து விரைந்து, மூதூர் பழமையான ஊர், புனல் நீர், அடு கொடிய, திலகம் பொட்டு, முதல் நெற்றி, மறுப்பு தந்தம், ஒசித்த முறித்த, செங்கண் சிவந்த கண், மால் திருமால், சிந்துரம் குவலையாபீடம்.
நன்றி. மீண்டும் மற்றொரு செய்யுளோடு சந்திப்போம். எமது அனைத்து காணொளிகளையும் பார்வையிட எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தயாரிப்பு திருமதி வினோஷா வரதராஜன், ஆசிரியர் முல்லை வலயம்.